புதுக்கோட்டை தேமுதிக சட்டமன்ற தொகுதிக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி ஆலோசனைக் கூட்டத்திற்கு வருகை தந்த மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் தாமோதர கண்ணன், புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட தொகுதி பொறுப்பாளர் ராஜா பன்னீர்செல்வம், கழக துணை செயலாளர் பேராசிரியர் சந்திரா ஆகியோருக்கு பெங்களூரில் வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கழக துணை செயலாளர் சந்திரா கட்சி கொடியை ஏற்றி வைத்து ஊர்வலமாக மண்டபத்திற்கு வந்தடைந்தார். புதுக்கோட்டையை அடுத்த பெங்களூரில் உள்ள பிடாரியம்மன் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு தேமுதிக வடக்கு மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன் தலைமை வகித்தார். நகர செயலாளர் சிங்கமுத்து, கரம்பக்குடி ஒன்றிய செயலாளர் அருள் இருதயராஜ், புதுக்கோட்டை ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் தேமுதிக கட்சியின் மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் தாமோதர கண்ணன், பொறியாளர் அணி துணை செயலாளரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட தொகுதி பொறுப்பாளருமான ராஜா பன்னீர்செல்வம் ஆகியோர் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக கட்சியில் எவ்வாறு தேர்தல் பணியாற்ற வேண்டும், அப்பணிகளை எங்கிருந்து தொடங்க வேண்டும், யாரையெல்லாம் சந்திக்க வேண்டும், தேமுதிகவிற்கு எப்படி வாக்குகள் சேகரிக்க வேண்டும் என்பது குறித்து விளக்க உரையாற்றினார்கள். கூட்டத்தில் தேமுதிக கட்சியின் துணை செயலாளரும் மண்டல பொறுப்பாளருமான பேராசிரியர் சாந்தா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு, தேமுதிக கட்சியினர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியில் வாக்குகளை பெறுவதற்கு கட்சி பணியாற்ற வேண்டும் என்பது குறித்தும், வாக்காளர்களை கிராமத்தில் உள்ள பொதுமக்களையும் நேரடியாக கட்சி நிர்வாகிகள் சந்தித்து தேமுதிகவுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட பொருளாளர் ஞானம், முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வின் ராஜ், தலைமை செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார், மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் சீனிவாசன், மகளிர் அணி செயலாளர் வெள்ளையம்மா மற்றும் மாவட்ட கேப்டன் மன்றம், மாவட்ட இளைஞரணி, மாவட்ட தொண்டரணி, மாவட்ட வழக்கறிஞர் அணி, மாவட்ட நெசவாளர் அணி, மாவட்ட மாணவர் அணி, மாவட்ட விவசாய அணி, புதுக்கோட்டை ஒன்றிய நிர்வாகிகள், கரம்பக்குடி ஒன்றிய நிர்வாகிகள், புதுக்கோட்டை நகர நிர்வாகிகள் உட்பட அனைத்து அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்ட முடிவில் மாவட்ட தொழிற்சங்க துணை செயலாளர் பாலமுருகன் நன்றி கூறினாா்.